ஃபோன் பாக்ஸு இப்போலாம் ரொம்ப சப்ப மேட்டர் ஆகிடுச்சு. பட்டு 2010க்கு முன்னாடியாக இருக்கட்டும், இல்லை 2015 வரைக்குமே கூட நம்ம என்ன சொல்லலாம்னா, ஃபோன் பாக்ஸ் தான் ஃபோனோட ப்ரைம் செல்லிங் பாயிண்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ பாக்ஸ் எந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கோ அதுதான் என்ன ஆகுன்னா உள்ளே போகிற கன்சியூமர்ஸை வந்து ஃபஸ்ட் அட்ராக்ட் பண்ணோம். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது என்ன ஃபோன், அது என்ன ஃபோன், அது என்ன பாக்ஸ் அப்படி கேட்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. எது நம்ம டேட்டூவோட பாக்ஸ், ஏன்னா எவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்கள். எவ்வளோ பேக் ஷெல்ஸ், அதாவது அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேமு, இவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேம் நீங்கள் பார்க்க முடியும்ன மாதிரியான ஃபஸ்ட்டு ஆப்ஷனே பயங்கரம். அது நம்ம பார்த்ததுமே என்ன நினைப்போம், இவ்வளோ ஃப்ரேம்ஸும் உள்ளே ஒரு வேலை இருக்குமோன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். பட் அது கிடையாது, இது கம்ப்ளீட்டாக வேறு. இந்த HTC டேட்டூ இருக்குது பார்த்தீங்களா, செப்டம்பர் 2009 அனௌன்ஸ் பண்ணாங்க, கிட்டத்தட்ட 8ஆம் தேதி. இதில் இன்னொரு பெரிய ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தாலும், அதுவும் செகண்ட் ஃபோன் ஃப்ரம் HTC, HTC சென்ஸ் யூஐயோட. அதுலேயும் இன்னொரு ட்விஸ்ட்டும் இருக்குது. இதில் என்ன தான் சென்ஸ் யூஐலாம் இருந்தாலும், இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெசிஸ்டிவ் டச்சோட வந்தது. ஸோ HTC ஃபோன், அதுவும் ஆண்ட்ராய்ட் ஃபோனு ரெசிஸ்டிவ் டச்சோட அப்படின்னா இது தான், இந்த ஒரு ஃபோன் தான். இதில் மெயின் ரீசன் என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த ஃபோனோட அதாவது இந்த ரெசிஸ்டிவ் டச் இருக்கிறதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, அந்த ஃபார்ம் ஃபேக்டருங்க ரொம்ப சின்ன டிஸ்பிளேயாக இருக்கிறனால இதில் வந்து எங்களால் மல்டி டச் மாதிரியான விஷயங்களை பண்ண முடியல. ஏன்னா 2.8 இன்ச் டிஸ்பிளே தான், அதனால் வேறு வழி இல்லாமல் நாங்கள் TFT போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ரெசிஸ்டிவ் TFT டிஸ்பிளே. இந்த ஃபோனோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா 113 கிராம். இன்றைக்கி நிலைமைக்கு யோசிச்சு பார்த்தா சே இவ்வளோதானா அப்படின்ட்டு இருக்குல்ல. அது மட்டும் இல்லைங்க, இது 14 mm திக்னஸ் இந்த காலத்தில், அதாவது இப்போ 2022 வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபோன்ஸ் மோஸ்ட்டாக வந்து பிலோ 10 mm தான் இருக்கும். அதுவும் 6000 mAh 7000 mAh பேட்டரியோடையே அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். இதோட மொத்த ஹைட் பார்த்தீங்கன்னா 106 mm தான். இது வந்து TFT டிஸ்பிளே நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து 41.5%. ஸோ இதெல்லாம் யாராவது அப்போ பார்ப்பாங்களா அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா யூஸ் பண்ணுறதுக்கு எந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறது தானே ப்ரைம் ஃபேக்டர். ஸோ இந்த ஃபோனை கையில் ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயங்க, ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். அதோட டிசைன் லாங்குவேஜ் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஒரு சின்ன சோப்பு கட்டி மாதிரி தான் இருக்குது, கை கடக்கமாக கைக்குள்ளே ஈஸியாக மறைஞ்சிருது. நான் ஃபஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ணும்போது இது ரெசிஸ்டிவ் டிஸ்பிளேயாக இருக்கும்னு நம்பவே முடியல. ஏன்னா ரெசிஸ்டிவ் டிஸ்பிளேஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பிளாஸ்டிக் லேயர் இருக்கிறது நல்லா தெரியும். பட் இதில் அந்தளவுக்கு அபத்தமாக தெரியலை. இதில் இருக்கிற ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 240x320, ஸோ ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி டிஸ்பிளே ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4:3. இதில் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு 1.6 டோனட் தான் இருந்தது, சென்சிஓஐ பவர்டு தான். அதே சமயம் ப்ராசர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 528 MHz ARM11 ப்ராசர் தான். இதுக்கு அப்போது குவால்காம் இந்த சிப்செட் எப்படி சொல்லுவாங்கன்னா Snapdragon S1 அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் GPU மாதிரியான விஷயங்கள், டெடிக்கேட்டடாக அந்த மாதிரியான எதுவுமே இல்லை, பார்த்துக்கோங்க. அப்போல்லாம் அப்படி தான் இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, இதில் இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 512 MB தான். ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு 256 MB. அது கூட வந்து மைக்ரோஎஸ்டி கார்டும் உங்களுக்கு பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு 2 GB கார்டு கொடுத்துட்றாங்க, அதில் நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அப்புறம் இதில் ஒரு 3.15 MP கேமரா இருக்குது, அது இத்தனைக்கு ஃபிக்ஸட் ஃபோக்கஸ் கேமரா தான். ஸோ நீங்கள் மேக்ரோ மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அதில் எதுவும் ட்ரை பண்ண முடியாது. வீடியோ பொறுத்த வரைக்கும் CIF ஒரு 15 FPS எடுக்க முடியும், பேசிக் வீடியோ தான். அதுவும் முன்னெல்லாம் எப்படி தெரியுமா இருந்திருக்கு, ஆண்ட்ராய்ட்லேயே ஹேண்டி கேம், அதாவது இப்போ HTC ஃபோன்ஸ்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னா, ஃபோட்டோவுக்கு தனியாக, ஓகே, ஃபோட்டோவுக்கு பிக்சருக்கு தனியாக ஒரு கேமரா ஆப்பும், வீடியோவுக்கு தனியாக ஒரு கேமரா ஆப்னு மாதிரி இருந்திருக்கு. அந்த காலத்து ஆண்ட்ராய்ட் போன்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணா எப்படி இருக்கும்னு பாக்கலாமே. மிஸ்டர் சிவபரணி வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். HTC-னா சும்மாவா? HTC-னா சும்மாவா? ஆமாங்க. அப்ப சும்மாதான் கொண்டுட்டானுங்க, கொண்டுட்டானுங்க, கன்சியூமர் கொண்டுட்டீங்க, கூகுளும் சேர்ந்து கொண்டுட்டான். கூகுள் சொல்லல, கன்சியூமர் கொண்டாங்க. சரி, அனாதே ஒன்று கிடைக்கிற ஸ்பீட் போடுவோம், எடுத்து எல்லாம் டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டான். சாக போகுது, பாட்டையாவது யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கூப்பிட்டு அடைக்கலம் கொடுத்தோம் தான் கூகுள். இதே மாதிரிதான் மோட்டோலாவையும் கூப்பிட்டு அடைக்கலம் கொடுத்து அடக்கம் பண்ணாங்க. இப்போ செம்மல்லோ வந்து என்னவோ பண்ணிட்டு இருக்கான். இதுல லவுட் ஸ்பீக்கர் பொறுத்த வரைக்கும் மோனோ லவுட் ஸ்பீக்கர் தான், அதே சமயம் ஒரு 3.5 mm ஜாக்கும் இருக்கு. இன்னைக்கும் வந்து அதில் வந்து நம்ம நார்மலாக இப்போ இருக்கக்கூடிய ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியுது. ப்ளூடூத்ல வந்து 8 TDP ப்ரொஃபைல் இருக்கிறதுனால உங்களால் ஸ்டீரியோவில் மியூசிக் லிசன் பண்ண முடியும், அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. அப்புறம் ஒய்ஃபை சப்போர்ட்டாக இருக்கட்டும், ப்ளூடூத் சப்போர்ட்டாக இருக்கட்டும், டேட்டா சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கு. இது 3G ஃபோன் தான், ஸோ அதெல்லாம் வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஸ்டீரியோ எஃப்எம் ரேடியோ வித் RDSம் இருக்கு, அதாவது நீங்கள் இப்போ எஃப்எம் லிசன் பண்ணீங்கன்னா ரேடியோ மிர்ச்சியா இல்லாட்டி சூரியன் எஃப்எம் அந்த மாதிரியான
தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வெறும் சேனலோட அந்த ஃப்ரீக்குவன்சி நம்பர் மட்டும் இல்லாமல் டெக்ஸ்ட்டாகவும் பார்க்க முடியும். அப்புறம் இது வந்து மினி யூஎஸ்பிங்க, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது மைக்ரோ யூஎஸ்பிலாம் கிடையாது. இதில் சென்சார்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சலரோமீட்டர், காம்பஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. டெடிக்கேட்டட் சர்ச் கீ, அதாவது என்ன ரெசிஸ்ட் டச் சொன்னால் பார்த்தீங்களா, ஸோ டச் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிவாக இல்லை அப்படிங்கிறதுக்காக ஃபிசிக்கலாகவே உங்களுக்கு பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீஸ் வச்சுருந்தாங்க. செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நேவிகேட் பண்ணுறதா இருக்கட்டும், பேக்கு, ஹோம், மெனு எல்லாத்துக்குமே தனித்தனி கீஸ் இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, லாக்கு எல்லாமே வந்து இந்த ஒரே பட்டன் தான். ஸோ இதை வந்து பிடிச்சி ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தால் பவர் ஆஃப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துடும். அப்படி இல்லாத பட்சத்தில் அதுவே தான் லாக், அதாவது வேக் லாக் எல்லாம் அதுதான். இந்த லாக் ஸ்க்ரீன் கூட பார்க்க சூப்பராக தான் இருக்குது. அப்போ வந்து லாக் ஸ்க்ரீனுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டர்னு, பின் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருந்தது இல்லையா. ஸோ நீங்கள் அதை இதுலேயும் பார்க்க முடியும். ஸோ சென்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்சியோனால தான் இந்த லாக் ஸ்க்ரீனே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த ஃபோன்ஸில் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். ஆண்ட்ராய்டோட ஸ்டாக் அந்த அன்லாக்கிங் மெக்கானிசம் தான் இருக்கும். அப்புறம் இதில் 1100 mAh பேட்டரி தான் இருக்குது. ஸோ இந்த பேட்டரி வந்து பத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கி டேட்டுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையே தெரியல. பட் இப்போ நம்ம யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்டாக இந்த ஃபோனை வந்து நம்ம ஒரு டிஜிட்டல் டீடாக்ஸ் அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்டில் தான் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி வேறு எந்த ஃபீச்சர்ஸுமே இதில் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது. ப்ளஸ் இந்த கேமரா வச்சு இன்றைக்கி யார் ஃபோட்டோ எடுக்க போகிறான்னு கூட நம்ம சொல்லலாம் இல்லையா. ஏன்னா இப்போ இருக்க கேமராஸ்லாம் எங்கேயோ சுப்பீரியராக இருக்குது. இது வந்து எதுக்குன்னா ஆண்ட்ராய்டு வந்து 2009 எப்படி இருந்திருக்கு, 2010 இருக்கிறவங்களாம் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம் இதன் மூலமாக. அது மட்டும் இல்லை, இப்போ நான் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்ட்ராய்டு 5 பிலோ இருந்தாலே உங்களுக்கு முக்கியமாக அப்ளிகேஷன் சப்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஆப் ஸ்டோராக இருக்கட்டும், அதாவது ப்ளே ஸ்டோராக இருக்கட்டும், மார்க்கெட் ப்ளேஸ் அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ இது எதுவுமே வந்து உருப்படியாக வேலை செய்யாது. அதனால் இது 1.6 அதில் டவுட்டே வேணாம், எதுவுமே ஒழுங்காக வேலை செய்யாது. கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌனு, ஒயிட்டு, கிராஃபைட், பிளாக், ஒயிலட்னு சொல்லிட்டு இதனால் கலர்ஸ் அவைலபிளாக இருந்தது. நம்மகிட்ட இருக்கிறது வந்து அந்த கிராஃபைட்டு. ஸோ கொஞ்சம் யூனிக்கான ஒரு கலர்னே சொல்லலாம் இல்லையா. ஓவரால் இந்த ஃபோனை யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா ரெசிஸ்டிவ் டச் தானா இது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருந்தது. அதே சமயம் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெட்ஃபோன் சொல்லியாகவும் நல்லா தான் இருக்குது. ப்ளூடூத் ஹெட்ஃபோன் சொல்லியாகவும் பெரிய பிரச்சனை இல்லை. பட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளூடூத் 8.2 dB ப்ரொஃபைல் இருக்குன்னா உங்களுக்கு ஸ்டீரியோ எஃபெக்ட் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே சமயம் இந்த பழைய வேர்ஷன் ப்ளூடூத்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூடூத் 2.1. ஸோ இந்த மாதிரிலாம் போகும்போது என்ன ஆகுதுன்னா பழைய ப்ளூடூத்தில் வந்து இன்டர்ஃபரன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் சப்போஸ் நெக்பேண்ட் மாதிரியான ஹெட்செட் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க, அவுட்டோரில் போய் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு இன்டர்ஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். மற்றபடி யூஸ் பண்ணுறதுக்கு தார் மரம் இருக்கும், ரொம்ப நாஸ்டாலஜிக்காகவும் இருக்கும். அதே சமயம் நீங்கள் இதை வெளில எடுத்து காட்டும்போது எல்லாருமே வியப்பாக பார்ப்பாங்க, என்னையா ஃபோன் இது, வித்தியாசமாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஃபோன் வந்ததா, இது ஆண்ட்ராய்டு ஃபோனா அப்படின்னு பார்க்குறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ ஓவரால் இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு இந்த ஃபோனை பார்க்கும்போது என்ன தோணுது, அந்த டைமில் நீங்கள் என்ன ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க. ஏன்னா 2009 கடைசியில் இது வந்திருக்கு, Q4 வந்த ஒரு ஃபோன் இது. ஸோ அந்த டைமில் இல்லை 2010 நீங்கள் என்ன ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க. இது தொடர்ந்து வேறு ஒரு வீடியோவில் சந்திப்பு வந்திருக்கும். சூப்பர், நீ மறக்காம சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்க. பார்க்கலாம், பை.